வணக்கம் நண்பர்களே, இந்து ஒரு தகவல் 360 சார்பாக இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது பார்த்தீங்கன்னாக்கா, டெல்லியில் உள்ள மெட்ரோ ட்ரெயின் சர்வீஸை பற்றி பார்க்க போகிறோம். சார், என்ன சார், சென்னையில் உள்ள மெட்ரோ பற்றி பார்க்காம இப்போது நேரடியாக டெல்லி மெட்ரோ பற்றி பேசுகிறீங்கன்னா, அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. டெல்லியை முழுக்க நீங்கள் சுற்றி பார்ப்பதற்கு மற்ற எல்லா போக்குவரத்து சாதனங்களை காட்டிலும், ஏன்னா டெல்லியில் உள்ள டிராஃபிக் அப்படி, அந்த மெட்ரோ ட்ரெயின்ங்கிறது வந்து ரொம்ப சீக்கிரமாக குயிக்காக சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். ரொம்ப ஸ்பீடு, ஹை ஸ்பீடு நல்லா போகும். உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் 360. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மெட்ரோ, முத முதல்ல மெட்ரோ அப்படிங்கிற ப்ராஜெக்ட் முத முதல்ல எங்கே ஆரம்பித்தாங்கன்னா, கொல்கத்தாவில் தான் ஆரம்பித்தாங்க. அது எப்போ கிடைக்குன்னா, 1984 அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி கொல்கத்தாவில் ஃபஸ்ட்டு மெட்ரோ ப்ராஜெக்டை ஆரம்பித்து ஓட ஆரம்பிச்சிது. அது வெறும் 3.4 கிலோமீட்டருக்கு தான் ஓட ஆரம்பிச்சிது. ஏன்னா கொல்கத்தாவுடைய டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்குது, அங்கே நிறைய இந்த மாதிரி கட்டாயம் மெட்ரோ கொண்டு வந்தே ஆகணும்னு சொல்லி முத முதல்ல அங்கே தான் கொண்டு வந்தாங்க. பட் டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னாக்கா, அதன் பின்பு தான் வந்துச்சு. எப்போ வந்துச்சுன்னு சொன்னால், 24/12/2022 தான் ஃபஸ்ட்டு மெட்ரோ ஓட ஆரம்பிச்சிது. கிட்டத்தட்ட இன்றைய லெவல் ஒரு 22 வருஷம் ஆச்சு. ஸோ இந்த 22 வருஷத்தில் பார்த்திங்கன்னாக்கா, டெல்லி மெட்ரோவுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப அபிவிருத்தமானது. இப்போ சென்னை மெட்ரோவை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பிரச்சனை கிடைக்குன்னாக்கா, சென்னையில் ஆரம்பத்துலேருந்து அந்த லோக்கல் ட்ரெயின் சர்வீஸ், அதாவது உங்களுடைய பாஷையில் சொல்ல போகிறது சபர்பன் ட்ரெயின் சர்வீஸ் சென்னையில் உண்டு, மும்பையில் உண்டு. ஆனால் டெல்லியில் அந்த சபர்பன் ட்ரெயின் சர்வீஸுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. மொத்தத்தில் ஒரு 4-5 வண்டி தான் ஓடும். ஆனால் சென்னையிலையும் மும்பையிலையும் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ 2 நிமிஷத்துக்கு ஒரு சபர்பன் ட்ரெயின், அந்த பீச் டு செங்கல்பட்டு, பீச் டு தாம்பரம், அப்புறம் வந்து சென்னை சென்ட்ரல் டு அந்த திருவள்ளூர், அப்புறம் கும்மிடிப்பூண்டி, இந்த மாதிரி ஏரியாக்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த லோக்கல் ட்ரெயின்ஸ் 5 ரூபா 10 ரூபா இந்த மாதிரி டிக்கெட்டில் ஆரம்பத்துலேருந்தே அதில் பழகிட்டதுனால தான் நம்ம மக்கள் மெட்ரோவுக்கு திடீர்னு 40 ரூபா 50 ரூபா கொடுத்து டிக்கெட் போகிறதுக்கு அவ்வளோவா யோசிக்கிறாங்க. ஸோ இந்த லோக்கல் ட்ரெயின் வசதி டெல்லியில் கிடையாது. ஆகையினால தான் டெல்லியில் அந்த மெட்ரோ ஆரம்பித்த உடனேயே அளவுக்கு அதிகமான ஒரு வரவேற்பு. சென்னையில் பார்த்தீங்கன்னாக்கா, வெறும் 2 லைனில் தான் வண்டி ஓடுது. அதாவது ப்ளூ லைன் ஒன்று, இன்னொன்று க்ரீன் லைன் ஒன்று. இந்த ப்ளூ லைன் பார்த்திங்கனாக்கா, விம்கோ நகரில் இருந்து ஏர்போர்ட் வரைக்கும் ஒரு 45 கிலோமீட்டர் தான் ஓடுது. இன்னொன்று க்ரீன் லைன் பார்த்திங்கனாக்கா, சென்னை சென்ட்ரலில் இருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும் ஒரு 22 கிலோமீட்டர் ஓடுது. மொத்தத்தில் சென்னையில் ஓடக்கூடிய அந்த மெட்ரோ ட்ரெயின் அந்த தூரம் பார்த்திங்கனா வெறும் 67 கிலோமீட்டர் தான். இந்த ரெண்டு சர்வீஸ், ப்ளூ லைன் க்ரீன் லைன், ரெண்டு சந்திக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னாக்கா, ரெண்டு இடத்துல சந்திக்குது. ஒன்று சென்னை சென்ட்ரல் சந்திக்குது, இன்னொன்று ஆலந்தூரில் சந்திக்குது. ஆனால் டெல்லியில் பார்த்திங்கன்னாக்கா, சென்னையில் 2 லைன், ஆனால் டெல்லியில் 10 லைன் ஓடுது. 10 கலரில் மெட்ரோ ட்ரெயின் ஓடுது. ஸோ கலர்ன உடனே அந்த கலர், அந்த ட்ரெயின் போகிற அந்த கலர் அடிச்சிருக்க மாட்டாங்க. அப்படி கீழ் பக்கத்தில் பார்த்திங்கன்னா, அப்படி ரெட்டுக்கு அந்த கோடு ஓடும். அப்படி என்னென்ன கலர் ஓடுது அப்படி சொல்லி பார்த்திங்கன்னாக்கா, 1 ரெட் லைன், 2 எல்லோ லைன், 3, 4 பார்த்திங்கன்னா ப்ளூ லைன். ஏன்னா ப்ளூ லைன் வந்து ரெண்டு இடத்துக்கு டைவர்ட் ஆகி போகுது. ஸோ அதனால் 3, 4 வந்து ப்ளூ லைன், 5வது பார்த்திங்கன்னா க்ரீன் லைன், 6வது வயலட், 7வது பார்த்திங்கன்னாக்கா ஏர்போர்ட் எக்ஸ்ப்ரெஸ் ஹைவே, எக்ஸ்ப்ரெஸ்வே ட்ரெயின், அது வந்து 6 கலர். அப்புறம் பிங்க், அது வந்து 8வது. மெஜந்தா 9வது, கிரே 10வது. ஸோ இப்படி 10 கலரில் அங்கே ஓடுது. மொத்தம் எவ்வளவு கிலோமீட்டர் கனெக்ட் பண்ணுது கிடைக்குன்னாக்கா, 350.42 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஓடுது. 256 ஸ்டேஷன் இருக்குது, 256 ஸ்டேஷன்கள் இருக்குது. இந்த டெல்லி மெட்ரோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ரெட் லைன், ப்ளூ லைன், எல்லோ லைன், இந்த மூணும் பார்த்திங்கன்னா ப்ராட்கேஜ் அப்படிங்கிற இதில் ஓடுது. மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் கேஜ் அப்படிங்கிற அளவில் அந்த கேஜில் ஓடுது. மொத்தம் 256 ஸ்டேஷன்களில் சராசரியாக ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 46.2 லட்சம் மக்கள் பயணிக்கிறாங்க அப்படின்னு புள்ளி விவரம் சொல்லுது. இது வந்து 2022-23 உள்ள புள்ளி விவரம் தான் எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக உள்ள புள்ளி விவரம் நிச்சயமாக இதோட கூட தான் இருக்கும். அதே போல் ஒரு ஆண்டு ஒன்றுக்கு சுமார் 2 கோடிக்கும் அதிகமான மக்கள் வந்து மெட்ரோவை பயன்படுத்துகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 336 ட்ரெயின்கள் வந்து ஓடுது. ஒவ்வொரு ட்ரெயினுக்கும் பார்த்திங்கனாக்கா 6லேருந்து 8 கோச் வரைக்கும் இருக்குது. 3 நிமிடத்திற்கு ஒருக்க ட்ரெயின் இருக்குது.
இந்த மெட்ரோ ட்ரெயின், டெல்லி மெட்ரோ ட்ரெயினில் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு 3 நிமிடத்திற்கும் ஒரு ட்ரெயின் போய்கிட்டே இருக்கும். இப்படி ஆவரேஜ் ஸ்பீடு, அது எடுத்துக்கொண்ட நேரம் ப்ளஸ் கடக்கும் தூரத்தை கணக்கு பண்ணி ஒரு ஆவரேஜ் கிலோமீட்டர் கணக்கு பண்ணிங்கன்னா ஆவரேஜாக 45 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுது. அதே போல் இதில் டாப் ஸ்பீடு பார்த்திங்கன்னா 120 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் இந்த மெட்ரோ ட்ரெயின் வந்து ஓடுது. நீங்கள் இங்கே பார்க்குறது தான் வந்து டெல்லி மெட்ரோ ட்ரெயினுடைய லோகோ. இந்த டெல்லி மெட்ரோ ட்ரெயினில் வந்து டிக்கெட்டு வந்து 2-3 டைப்பில் கொடுக்குறாங்க. ஒன்று இந்த கார்டு, அதாவது மந்த்லி சீசன் டிக்கெட் மாதிரி கார்டு வாங்கி வச்சுக்கிறோம் உண்டு. ஒரு ட்ரிப்பு பயணிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா டோக்கன், நீங்கள் இந்த படத்தில் பார்க்கலாம், அந்த டோக்கன் சிஸ்டம் டோக்கன் கொடுப்பாங்க, சின்ன வட்டமாக ஒரு சின்ன ஒரு 50 பைசா சைஸுக்கு இருக்கும். பட் இது வந்து நீங்கள் எந்த இடத்துக்கு டிக்கெட் எடுத்தாலும் இந்த கவுண்டரில் எடுக்கும்போது இந்த டோக்கன் தான் தருவாங்க. இதை கொண்டு போய் இதை வந்து ஒரு எலக்ட்ரானிக் சிக்னலில் அப்சார்வ் பண்ணக்கூடியது, அந்த என்ட்ரி உள்ளே ஆகக்கூடிய இடத்த வச்சா தான் உள்ளே போக முடியும். ஸோ டிக்கெட் எடுக்காமல் இந்த இடத்துக்குள்ளே போகவே முடியாது, அந்த ஸ்டேஷனுக்குள்ளே மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ளே. ஸோ இதை காமிச்சு உள்ளே வச்ச பிறகு தான் அது சிக்னலை ரீட் பண்ணி உங்களை வழிவிடும். அதே போல் நீங்கள் இறங்குற ஸ்டேஷனில் அதை வெளியே அது ஒரு சின்ன துவாரத்தோடையே உள்ளே போட்டால் தான் நீங்கள் வெளியேற முடியும். ஸோ அதனால் அதை நீங்கள் பத்திரமாக வச்சுக்கணும், அது முக்கியமானது. சில இடங்களில் வந்து டோக்கன் கொடுக்கக்கூடிய கவுண்டர் இல்லைன்னா மிஷின் இருக்கும். உதாரணமாக காலில் அதிகாலையில் போனீங்கன்னா கவுண்டரில் ஆள் இருக்க மாட்டாங்க, மிஷின் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எவ்வளவுக்கு எந்த ஊருக்கு போடுங்க டச் பண்ணால் அது அமௌண்ட்டை சொல்லும். நீங்கள் உங்கள்கிட்ட சில்லறையாக இருந்தாலும் சரி, முழு நோட்டாக இருந்தாலும் சரி தான், கரெக்டாக அதை காசு எடுத்து மிச்ச காசு அதிலே வந்துடும். இப்போ உங்கள்கிட்ட 100 ரூபா தாள தான் இருக்குது, நீங்கள் எடுக்க போகிறது 40 ரூபான்னா 40 ரூபா போச்சு 60 ரூபா ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். ஸோ அந்த டோக்கன் மாதிரி சின்ன ஒரு பேப்பர் இது மாதிரி வந்துடும். அதுலேயும் பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணக்கூடிய ஒரு அந்த படம் இருக்கும். ஸோ அந்த ஸ்கேன் பண்ணுற படத்தை அந்த மிஷினில் வச்சிங்கன்னா தான் உள்ள என்ட்ரி ஆகி வெளியேறிடலாம். ஸோ இது தவிர டெல்லியை சுற்றி பார்ப்பதற்கு நிறைய பேர் வர்றாங்க இல்லையா, அவங்களுக்கு கூடுகிற வந்து அவங்களுக்கு டூரிஸ்ட் கார்டு அப்படின்னு ஒரு கார்டு கொடுக்குறாங்க. அது எப்படி கேட்டிங்கனாக்கா 1 நாளைக்கான கார்டு அல்லது 3 நாளைக்கான கார்டு. ஸோ 1 நாளைக்கான கார்டு பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய விலை 200 ரூபா, அதனுடைய அது வந்து ஒரு டெபாசிட் 50 ரூபா தான். உண்மையிலேயே அதனுடைய விலை வந்து 150 ரூபா தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க, ஏன்னா 50 ரூபா திருப்பி வாங்கிடலாம். அந்த கார்டை காலையில் தொடங்கி முதல்ல எடுத்தோன்னே கார்டை 200 ரூபா ஒருத்தர் வாங்குறீங்க வச்சிங்களேன், ராத்திரி ஒரு 10 மணியோ 11 மணிக்கு கூட போய் எந்த ஸ்டேஷனில் எடுத்த ஸ்டேஷனில் தான் திருப்பி ரீஃபண்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஏதோ ஒரு ஸ்டேஷனில் எடுக்கலாம், பட் எந்த ஸ்டேஷன்லேயும் கடைசியாக பயணத்தை முடிச்சுட்டு திருப்பி வரும்போது 50 ரூபாய் உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. இதே போல் 3 நாளைக்கான கார்டு பார்த்தீங்கன்னாக்கா 500 ரூபா, அதுவும் அதே கதை தான், 450 ரூபா தான் ஆக்சுவலாக காஸ்ட் வரும். அந்த 3 நாட்களுக்கு அந்த கார்டு செல்லுபடி ஆகும். ஸோ அந்த 3 நாட்களையும் என்ன செய்யலாம், நீங்கள் டெல்லியை முழுக்க 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 சுற்றி பார்க்கலாம். இந்த மெட்ரோ ட்ரெயினில் எவ்வளோ தூரம் வேணாலும் பயணிக்கலாம், எல்லா மெட்ரோ ட்ரெயின்லையும் பயணிக்கலாம். ஒரே ஒரு விதி விலக்கு ஆரஞ்சு லைன் மட்டும், அது எக்ஸ்பிரஸ் ஹைவே ஏர்போர்ட்டுக்கு போகிறவங்களுக்காக வச்சுருக்கிறதுனால அதில் மட்டும் இந்த கார்டு, அது 3 நாளைக்கு 1 நாளைக்கு இந்த கார்டு கொடுக்குறாங்க இல்லையா, அந்த கார்டு வந்து ஆரஞ்சு லைனுக்கு மட்டும் அனுமதி கிடையாது. அப்புறம் சார், நம்ம டெல்லியில் போய் இறங்கினோம்னா பெரும்பாலும் சவுத்துலேருந்து போகிறவங்க 2 இடத்துல இறங்குவாங்க, ஒன்று நிசாமுதீனில் இறங்குவாங்க, ஏன்னா சில ட்ரெயின் நிசாமுதீன் வரைக்கும் தான் போகும். பல பேர் நினச்சிவாங்க நியூடெல்லி ஸ்டேஷனில் இறங்குவாங்க. இப்போது இந்த நிசாமுதீன்லேயும் ஸ்டேஷனுக்கு வெளியே நிசாமுதீன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷன் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. ஸோ நியூடெல்லியிலையும் அதே போல் நியூடெல்லி அப்படிங்கிற மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. அதாவது நியூடெல்லியில் நியூடெல்லி ஸ்டேஷன் ரெகுலராக நியூடெல்லி ஸ்டேஷன் இருக்குது. அதாவது இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திராவிலேருந்து கேரளாந்து போகிற ட்ரெயின் போகிறாமே நியூடெல்லிக்கு போய் சேர்ந்தோம்னா நிற்கும் இல்லையா, அது நியூடெல்லி ஸ்டேஷன். அந்த நியூடெல்லி ஸ்டேஷனுக்கு வெளியே அவுட்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்தாலே அங்கே நியூடெல்லி மெட்ரோ ஸ்டேஷனும் இருக்குது, அது வந்து அண்டர் கிரவுண்டில் இருக்குது. சார் இது எங்கே இருக்குது அப்படி கேட்டிங்கன்னாக்கா, நியூடெல்லி ஸ்டேஷனில் மொத்தம் 16 பிளாட்ஃபார்ம் இருக்குது, 16 பிளாட்ஃபார்ம் இருக்குது. 1 நம்பரில் ஆரம்பித்து 16 பிளாட்ஃபார்ம் இருக்குது. 1 பிளாட்ஃபார்ம் வழியாக வெளியே வந்தீங்கன்னா அந்த ஏரியாவுக்கு பேர் பாகர்கஞ்ச் அப்படின்னு பேர். 1வது பிளாட்ஃபார்ம் வழியாக நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா அந்த பாகர்கஞ்ச் ஏரியாவில் தங்குவதற்கு 1000கணக்கான லாட்ஜுகள் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு சௌரியத்துக்கு எது பிடிச்சிருக்கோ அங்கே போய் பார்த்து ரேட்டு பேரம் பேசி வாங்கி தங்கிக்கலாம். அதே போல் அந்த 1வது பிளாட் அந்த பாகர்கஞ்ச் ஏரியாவில் தமிழ்நாட்டு உணவு வகைகள், கேரளா, ஆந்திரா எல்லா வகையான உணவு வகைகளுக்கும் அந்த ஏரியா ஃபேமஸ்ஸு. அங்கே சுற்றி சுற்றி சாப்பிடலாம். அது மட்டும் இல்லை, பாகர் ஏரியா பாகர்கஞ்ச் ஏரியா பஸார் ஷாப்பிங் ஏரியாவும் அந்த இடத்துலலாம் இருக்குது. ஸோ இது அந்த ஏரியா. இதே போல் 16வது பிளாட்ஃபார்ம் விட்டு வெளியே வந்தீங்கன்னா அந்த ஏரியாவுக்கு பேர் அஜ்மீர் கேட் அப்படின்னு அங்கே போட்டிருப்பாங்க. நீங்கள் ஸ்டேஷனை விட்டு அந்த உயரத்தை மேலே ஏறினவனே போட்டிருப்பாங்க, திஸ் ஏரியா பாகர்கஞ்ச், இங்கே அஜ்மீர் கேட் ஏரியான்னு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த அஜ்மீர் கேட் ஏரியாவுக்கு 16வது பிளாட்ஃபார்ம் விட்டு வெளியே வந்தீங்கன்னா
அங்கே இந்த மெட்ரோ ஸ்டேஷன் அண்டர்கிரவுண்டில் இருக்குது. அந்த எம்பளத்தை லோகோவை பார்த்தா நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ நியூடெல்லியிலையும் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது, இந்த ஹஜரத் நிசாமுதீன் அங்கேயும் ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. சார், சில பேர் நினைப்பாங்க, சார் நான் நியூடெல்லியில் இருந்துட்டு அடுத்து வேற ஒரு ஊர் போகிறதுக்கு ஓல்டு டெல்லி, அதாவது வெறும் டெல்லிக்கு போகணுமே, எப்படி போகிறதுன்னா கவலைப்படாதீங்க, அதுக்கும் மெட்ரோ ஸ்டேஷன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சாதாரணமாக நம்ம ஏர்போர்ட்டுக்கு போகுது இல்லையா, அது மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கொண்டு போகக்கூடிய அந்த சூட் கேஸ் லக்கேஜ் அளவு 32 கிலோ வரைக்கும் இருக்கலாம். அது பார்த்தீங்கன்னாக்கா 90x70x45 நீளம் அகலம் உயரம் 90 சென்டிமீட்டர் 70 சென்டிமீட்டர் 45 சென்டிமீட்டர் இந்த அளவுகள் தான் இருக்கணும். மற்ற இடங்கள் மற்ற மெட்ரோஸ் போகிறான், இந்த ஏர்போர்ட் போகக்கூடிய அந்த மெட்ரோ தவிர மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 25 கிலோ தான் அளவுடு. ஸோ அது பார்த்திங்கன்னா 80x50x25 80 சென்டிமீட்டர் நீளம், 50 சென்டிமீட்டர் அகலம், 25 சென்டிமீட்டர் உயரம், இந்த அளவில் தான் நீங்கள் கொண்டு போகிற பேக்குகள் இருக்கணும். அப்புறம் அந்த மெட்ரோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் கார்டு எடுத்துக்கிட்டாலும் சரி தான், அல்லது அன்றைக்கு ஒரு டிக்கெட் எடுத்தாலும் சரி தான், த்ரூவாக டிக்கெட் எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் ஏறுறது எல்லோ லைனாக இருக்கலாம், பட் ஒரு இடத்துல போய் இறங்கி அங்கே ப்ளூ லைனுக்கு மாறி ப்ளூ லைனில் ஏறி இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கும். உதாரணமாக நியூடெல்லியிலேருந்து நீங்கள் அக்சர் தான் போனீங்கன்னா நியூடெல்லி இருக்கிறது வந்து எல்லோ லைனில். ஸோ நியூடெல்லியில் ஒரு ட்ரெயினில் ஏறி மெட்ரோ ட்ரெயினில் ஏறி ராஜீவ் சவுக் அப்படிங்கிற இடத்துல இறங்கணும், அங்கே ப்ளூ லைன் வரும். ஏன்னா அக்சர் தாம் அப்படிங்கிறது ப்ளூ லைனில் இருக்குது. ராஜீவ் சவுக் அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அந்த ப்ளூ லைனும் எல்லோ லைனும் சந்திக்கக்கூடிய ஒரு ஜங்ஷனாக இருக்கும். ஸோ அங்கே இறங்கி நீங்கள் ப்ளூ லைனுக்கு மாறிக்கலாம். ஸோ ப்ளூ லைனில் மாறி அங்கே அக்சர் தாம் போகக்கூடிய அந்த ட்ரெயினில் ஏறிக்கலாம். இப்போ டிக்கெட் வந்து தனித்தனியாக எடுக்கணுமா, எல்லோ லைனுக்கு தனி டிக்கெட்டு ப்ளூ லைனுக்கு தனி டிக்கெட்டானா, கிடையாது. நீங்கள் எல்லோ லைனில் டிக்கெட் எடுக்கும்போது நேராக எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த டிக்கெட்டை சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ அதை வச்சுக்கிட்டு நீங்கள் எங்கெங்கே மாறி போகணும் அப்படிங்கிறத நீங்கள் மாறி போய்க்கலாம். சார், எனக்கு எப்படி சார் தெரியும் டெல்லியில் இந்த ரூட்டை பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் ஒரு ஹெல்ப்புக்கு தான் ஒரு அப்ளிகேஷனை பற்றி சொல்ல போகிறேன். ஒரு பெஸ்ட் அப்ளிகேஷன் டூர் போகிற டெல்லிக்கு சுற்றுலா போகக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே ரொம்ப உதவிகரமாக இருக்கும். நிறைய அப்ளிகேஷன் இருக்குது, இருந்தாலும் நான் பார்த்த அளவில் ரொம்ப எளிமையாக எல்லாருக்கும் புரியும்படியாக இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் என்ன பார்த்தீங்கன்னாக்கா டிஎம்ஆர்சி மொமெண்டம் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன். ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிடுங்க, உங்களுடைய செல்ஃபோன் நம்பர் கூட அது கேட்கும் ஓடிபி வர்றதுக்காக. ஸோ நீங்கள் கொடுத்து அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அதை இன்ஸ்டால் பண்ண பிறகு அதில் வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் போகிற நீங்கள் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இருந்தாலும் நான் முதல்ல உங்களுடைய ஒரு தகவலுக்காக சொல்கிறேன், அதை ஓப்பன் பண்ண பிறகு அந்த அப்ளிகேஷனுடைய கீழ் பகுதிக்கு கடைசி பகுதிக்கு வந்தீங்கன்னா அந்த டெல்லி மெட்ரோடைய ஃபுல் மேப்பே இருக்கும். அதுவும் கலர் கலராக டிஃப்ரென்ஸ் காட்டி அந்த மேப்பை அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னும் முடிஞ்சால் உங்களால் யாருக்காவது அதை வந்து ஒரு கலர் பிரிண்ட் எடுக்க முடிஞ்சால் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதை வச்சுக்கிட்டே நீங்கள் பயணிக்கலாம். ஸோ அந்த மெட்ரோ மேப்பை முதல்ல நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ அதன் பிறகு நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த பட்டன் என்ன ஒரு இது லோ ஐக்கான் பார்த்தீங்கன்னாக்கா மெட்ரோ லைன்ஸ். ஸோ முதல்ல வந்து டூர் கைடுலாம் இருக்கும், அதை முதல்ல பார்க்காதீங்க. இந்த மெட்ரோ லைன்ஸ் அப்படிங்கிற அந்த ஐக்கானை தொடுங்க. டெல்லியில் இருக்கக்கூடிய அத்தனை 10 வகையான கலர்லேயும் அந்தந்த கலரில் அந்த மெட்ரோ லைன் 1 ரெட்டு, லைன் 2 எல்லோ அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்று தனித்தனி நீட்டாக காட்டியிருப்பாங்க, கலர் வித்தியாசம் காட்டியிருப்பாங்க. சரி, அதில் வந்து ஏதாவது ஒரு மெட்ரோ லைனை தொட்டிங்கன்னு வச்சிங்களேன், ஏதோ ஒரு லைன், இப்போ உதாரணமாக வந்து எல்லோ லைனை தொட்டிங்கன்னா இந்த எல்லோ லைன் எந்த ஸ்டேஷனில் தொடங்குது, எந்த ஸ்டேஷனில் முடிவடையுது, இடையில எத்தனை ஸ்டேஷன் இருக்குது, என்னென்ன ஸ்டேஷன் இருக்குது, லிஸ்ட் அப்புறம் காட்டிடும். இப்போ எல்லோ லைனில் பார்த்தீங்கன்னா நியூடெல்லி, நீங்கள் இறங்கக்கூடிய அந்த நியூடெல்லி நடுவில் வரும். ஸோ நியூடெல்லியிலேருந்து அந்த நீங்கள் இறங்க போகிற இடம் வந்து எந்த அந்த ரூட்டில் இருக்குதான்னு நீங்கள் கடைசி வரைக்கும் பார்க்கலாம். இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து குதுப் மினார் போகணும் வைங்களேன், அதே நியூடெல்லியிலேருந்து நேராக குதுப் மினாருக்கு அந்த எல்லோ லைன் போகும். ஸோ நீங்கள் அங்கே போய் குதுப் மினார் அப்படின்னு ஒரு மெட்ரோ ஸ்டேஷனே இருக்குது. ஸோ நீங்கள் இறங்கிக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு சுருக்கமான வழியும் ஒன்று இருக்குது, அப்புறம் சொல்கிறேன். ஸோ முதல்ல இந்த மாதிரி அந்த மெட்ரோ லைனை பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு லைனும் எந்த ஊரில் ஆரம்பிக்குது, எந்த ஊரில் முடிவடையுது, இடையில என்னென்ன ஸ்டேஷன் இருக்குது அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் இருக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு ஸ்டேஷனை தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஷனில் என்னென்ன வசதி இருக்குது, லிஃப்ட் வசதி இருக்கா, எஸ்கலேட்டர் வசதி இருக்கா, பார்க்கிங் வசதி இருக்குதா, அப்புறம் வந்து டாய்லெட் வசதி இருக்குதா, எல்லா இன்ஃபர்மேஷனும் அதில் கிடச்சிடும். அது மட்டும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஷனை விட்டு வெளியேறினால் எத்தனை கேட் வழியாக வெளியேறலாம், 1ஆம் கேட் 2ஆம் கேட் 3ஆம் கேட் 4ஆம் கேட் எந்தெந்த கேட் வழியாக வெளியே வந்தால் அந்த எந்த ஏரியாவில் கொண்டு உங்களை விடும். ஏன்னா நீங்கள் ஏரியாவுக்கு புதுசு பார்த்தீங்களா, 1ஆம் கேட் வழியாக இருந்தால் இந்த ஏரியாவில் விடும், 2ஆம் கேட் வழியாக தான் இந்த ஏரியாவுக்கு விடும். இப்போ உதாரணமாக
சாந்தினி சவுக் அப்படின்னு ஒரு ஸ்டேஷன் இருக்கும் வைங்களேன். இந்த சாந்தினி சவுக்கில் ஸ்டேஷனில் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கேட் இருக்கும் அது ஸ்டேஷனை விட்டு வெளியேறதுக்கு. அதில் ஒரு குறிப்பிட்ட 5வது கேட்டு வழியாக வழியே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஓல்டு டெல்லிக்கு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். ஸோ நீங்கள் நியூடெல்லியிலேருந்து ஓல்டு டெல்லி வரணும்னா நியூடெல்லியிலேருந்து சாந்தினி சவுக் அப்படிங்கிற ஸ்டேஷனில் இறங்கி 5வது கேட்டு வழியாக வெளியே வந்தீங்கன்னா அங்கே நீங்கள் ஓல்டு டெல்லியை பார்க்கலாம். ஸோ நீங்கள் நியூடெல்லியிலேருந்து ஓல்டு டெல்லிக்கு வரதுக்கு வெளியே போய் பஸ்ஸில் போய் நான் எப்படி விசாரிக்கிறது, இந்த பஸ் ஓல்டு டெல்லி போகுமா, கண்டக்டருக்கு ஸ்டாப் எங்கே இருக்குன்னு கேட்கணும், அந்த வேலையே வேண்டாம். இந்த மெட்ரோ ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நியூடெல்லி ஸ்டேஷன்லேருந்து எல்லோ லைனில் ஏறி சாந்தினி சவுக் அப்படிங்கிற ஸ்டேஷனில் இறங்கி 5வது கேட் வழியாக நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா அங்கே ஓல்டு டெல்லி ஸ்டேஷனை நீங்கள் பார்க்கலாம், அங்கே போய் வேறு ட்ரெயினுக்கு மாறிக்கலாம். இது மாதிரி எந்தெந்த ஸ்டேஷனில் எத்தனை கேட் இருக்குது, ஒவ்வொரு கேட்டும் எதை நோக்கி போகும், நீங்கள் டூரிஸ்ட் ஸ்பாட் இந்த மாதிரி ரெட் ஃபோர்ட்டுக்கு போய் சேர்றது அல்லது வந்து இங்கே ஒன்று எவ்வளோ தூரம் இருக்கும் அதையும் சொல்லியிருப்பாங்க, 1.5 கிலோமீட்டர் அல்லது 2 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் அதையும் சொல்லியிருப்பாங்க, எவ்வளோ நேரம் ஆகும் நடந்து போனால் எவ்வளோ நேரம் ஆகும், அது அந்த ஸ்டேஷன் வாசல் விட்டு வெளியே வந்த பிறகு நீங்கள் போகிற இடத்துக்கு எவ்வளோ தூரம் இருக்குது எல்லாமே இந்த ஆப்பில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால தான் அந்த ஆப்பை வந்து நான் பார்த்து ரொம்ப ரசித்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, அந்த ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற நியர்பை பிளேசஸ் முக்கியமான இடம் என்னென்ன இடம் இருக்குது, இப்போ சென்ட்ரல் செக்ரட்டரியேட்னு ஒரு ஸ்டாப் இருக்குங்க, அது பக்கத்தில் தான் ராஷ்டிரபதி பவன், அப்புறம் வந்து இந்தியா கேட், இப்போ இந்த மாதிரி முக்கியமான இடம்லாம் அங்கே இருக்குது அப்படிங்கிறது நம்ம அதில் அதிலே சொல்லும், அந்த இடத்துல போட்டிருப்பாங்க, அந்த அந்த ஸ்டேஷனை டச் பண்ணி பார்த்தீங்கன்னா அது சொல்லிவிடும். ஸோ இதன் பிறகு நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த டூர் கைடு அப்படின்னு ஒன்று இருக்கும் சார், இப்போ நீங்கள் அதுக்கு வாங்க, ஏன்னா ஏற்கனவே வந்து இந்த லைனை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ டூர் கைடு அப்படிங்கிறத இடத்த தொட்டிங்கன்னா எந்தெந்த ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் டூரிஸ்ட் ஸ்பாட் என்னென்ன இருக்குது, நியூடெல்லி ஸ்டேஷனு பக்கத்தில் என்னென்ன டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது, இந்த அக்சர்தாம் பக்கத்தில் என்ன இருக்குது, குதுப்மார் பக்கத்தில் என்ன இருக்குது, சென்ட்ரல் செக்ரட்டரி பக்கத்தில் என்ன இருக்குது, அல்லது நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு ரயில் மியூசியம் பார்க்க போகிறீங்க வச்சுங்களேன், அந்த ரயில் மியூசியம் எங்கே இருக்குது, அதுக்கு பக்கத்தில் உள்ள மெட்ரோ ஸ்டேஷன் எது. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் பூரா இந்த டூரிஸ்ட் கைடில் கிடைக்கும். நீங்கள் சுற்றி பார்த்து வரீங்க, ஏதோ ஒரு இடத்துல நிற்கிறீங்க, உங்களுக்கு சந்தேகம் தெரிஞ்சு, இப்போ நமக்கு பக்கத்தில் பஸ்ஸில் ஏறி போக பயமாக இருக்குது, அப்போது நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மெட்ரோ ஸ்டேஷன் எது அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்களுடைய அந்த ஜிபிஎஸ் சிஸ்டத்தை ஆன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இந்த பட்டனை தொட்டிங்கன்னா சர்ச் பட்டனை கொடுத்தீங்கன்னா உங்கள் பக்கத்தில் எந்த மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குதுங்கிறத அதை காட்டி கொடுத்துரும். அது மட்டும் இல்லை, இங்கே உங்கள் ஆட்டோ கட்ட கட்டா கூட இப்போ அங்கே பக்கத்தில் மெட்ரோ ஸ்டேஷன் இறக்கி விட்டிங்கன்னா அவன் அது 50 ரூபா 60 ரூபா கப்பா கொண்டு போய் அந்த ஸ்டேஷனில் நீங்கள் இறங்கி அங்கேருந்து ஈஸியாக நீங்கள் தங்கி இருக்கிற இடத்துக்கு வந்துடலாம். எந்த மெட்ரோலேருந்து எந்த மெட்ரோவுக்கு மாறிக்கலாம், துரு டிக்கெட் எடுத்தால் போதும், ஒன்று தனித்தனியாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் அது மட்டும் இல்லை, நீங்கள் சாயங்காலம் ஆகி போச்சு சார், 8 மணி ஆகி போச்சு, 9 மணி ஆகி போச்சு, நம்ம போகிற லைனில் வந்து மெட்ரோ ட்ரெயின் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு மெட்ரோ எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது, லாஸ்ட் மெட்ரோ எத்தனை மணிக்கு முடியுதுங்கிறத அது இதில் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மெட்ரோ அண்ட் லாஸ்ட் மெட்ரோ பெரும்பாலும் டெல்லியில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஏரியாக்கெல்லாம் காலையில் 4:30 ஃபஸ்ட்டு மெட்ரோ ஆரம்பிச்சிடும், சில ஏரியாக்கெல்லாம் 5 மணிக்கு ஆரம்பிக்கும். இரவு பார்த்தீங்கன்னாக்கா இரவு 11:30 வரைக்கும் டெல்லி மெட்ரோ சர்வீஸ் இருக்குது, எல்லாமே 3 நிமிஷத்துக்கு 1. ஸோ அதனால் நீங்கள் ராத்திரி 9 மணி ஆகிட்டுனா கூட என்ன செஞ்சிடலாம், ஏதோ ஒரு மெட்ரோவை பிடிச்சி நீங்கள் தங்கியிருக்க இடத்துக்கு போயிடலாம். இந்தியாவிலே பெஸ்ட்டு மெட்ரோ எதுன்னு கேட்டிங்கன்னாக்கா அது டெல்லி மெட்ரோ தான் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்த முறை நீங்கள் டெல்லிக்கு போகும்போது சுற்றி பார்க்கணும்னா வேறு எந்த டிரான்ஸ்போர்ட்டும் போகாதீங்க, இந்த மெட்ரோ ட்ரெயினுக்கான அந்த 1-day ticket எடுத்துகிட்டோ அல்லது 3 நாளைக்கான டிக்கெட் எடுத்து டெல்லியை போகிறான் ஸ்பீடாக சுற்றி பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, எந்தெந்த இடத்துல மார்க்கெட் பிளேஸ் இருக்குது, அந்த மார்க்கெட் பிளேஸுக்கு பக்கத்தில் உள்ள மெட்ரோ ஸ்டேஷன் எது, எல்லாமே இந்த அப்ளிகேஷன் மூலமாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நண்பர்களே, இப்போ இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். நம்ம நிகழ்ச்சியில் இது போன்ற ரயில்வே சார்ந்த தகவல் மட்டுமல்லாது சுற்றுலா சார்ந்த அனைத்து தகவலும் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மேலும் நமது அப்ளிகேஷன் ஆன ட்ரிப்கார்ட் 360 TRIPKART 360 அப்படிங்கிற அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா நம்மளுடைய பார்வையில் நடக்கக்கூடிய அனைத்து சுற்றுலாக்களும் ஒரே பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.